சொல்லுங்க. பக்கத்துல விசாரிச்சீங்களா கொலை பத்தி? எல்லார்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நடந்த சத்தம் கேட்டு வந்திருக்காங்க, ஆனா யாருமே கொலைகாரனை பாக்கலையா? டிஎஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? டிஎஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, டாக் ஸ்குவாட்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இவங்களுக்கு வேண்டாதவங்க யார் இருந்தாலும் சரி, ஸ்டேஷனுக்கு கூட்டு வாங்க, அங்க வச்சு விசாரிப்போம். ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்கேங்க. இவனா பாரு. இல்ல சார். இவனா பாரு. இல்ல சார். இவனா நல்லா பாரு. இல்ல சார். இவனான்னு பாரு. இல்ல சார். இவன் இல்ல சார். இவனான்னு பாரு. ஆட்டுக்கு முடி வளர்த்த மாதிரி வளர்த்துருக்கான். கோயில் கடை போற? இல்ல சார். டேய், ஊர்ல இருக்கிற அத்தனை அக்கிஷ்டம் காட்டிட்டேன், இல்ல இல்லங்கிற அவனை எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்க, உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரி சார். போ. உள்ள இருக்கவங்க கொலைக்கு சம்மந்தப்பட்டவங்களா? அந்த வராங்க பாரு. ஹலோ, என்னண்ணா உள்ள வேத்து கொட்டுச்சு? உங்களை காட்டி கொடுத்துருவேன் பயமா? நேத்து கொலையை பார்த்ததுனால என்ன தரத்துனீங்க? சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பீங்களா? விட்டிருப்பீங்கல்ல. முதலாளிக்கும் முதலாளிக்கும் சண்டை, இடையில காசை வாங்கிட்டு நீங்க பண்றீங்க. கூடால நான் யாருண்ணே? வாரம்ண்ண. ஏலே வாளைங்க. சொல்லல கூப்பிட்டாயில்ல? ஆடு அருவா கிட்ட குறி கேட்டா விட்டுருமால? இன்னைக்கு வாங்கி கட்டிக்க போறான் பாரு. டேய் பயமுல்ல, காட்டி கொடுக்கலன்னா விட்டுருவோமா? பாட்டில மில்லர்புரம் போனோம். கருங்க போலாம். என்ன தெரியும்? அதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? இத பாருங்க, ஃப்ரெண்ட்ஸா நினைச்சு சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இல்லனா விடுங்க. இருங்க, அப்புறம் போய் நான் கேக்குறேன். டெஸ்ட் ரிசல்ட் இன்னும் ஒரு வாரத்துல வருது. நான் தமிழ் மேக்ஸ் ரெண்டுமே சரியாவே எழுதல. ஃபெயில் ஆயிடுவேனோனு பயமா இருக்கு. ஏற்கனவே 10th ல ஒரு தடவை ஃபெயில் ஆயிருக்கே, அப்ப திட்டு திட்டுனு திட்டினாரு. இந்த தடவை ஃபெயில் ஆனா அவ்வளவுதான். அதுக்கு தான் சித்த வீட்டுக்கு போலாம்னு போன் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவங்க அட்ரஸ் வேற எனக்கு தெரியாது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இருக்கா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க. சப்ஜெக்ட்டுக்கு 2000 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா பாஸ் ஆகிட்டு போறீங்க. ஆமா, நீங்க எந்த சப்ஜெக்ட் சரியா எழுதலன்னு சொன்னீங்க? தமிழ் மேக்ஸ். தமிழ்லையுமா? விளங்கின மாதிரி தான். சரி சரி, 2 சப்ஜெக்ட்டுக்கு 4000 ரூபா கொடுத்து உங்க நம்பரையும் சொன்னீங்கன்னா பாஸ் ஆகிட்டு போறீங்க. ஐயோ, உண்மையாவா சொல்றீங்க? உண்மைங்க. நீங்களாவது பரவாயில்லங்க, 2 சப்ஜெக்ட் தான். நான் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயிலுங்க. 10th 12th காசு கொடுத்தே பாஸ் ஆனங்க. என்னால நம்பவே முடியலங்க. சாமி சத்தியமாங்க, எங்க பேப்பர் திருத்துறாங்க, யார திருத்துறா, யார பார்த்தா வேலை நடக்குங்கிறது எல்லாமே எனக்கு கத்துப்படிங்க. சரிங்க, 4000 ரூபாங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்க சொல்லுங்களேன். நான் வேணா உங்களுக்கு பேசி பாக்குறேன். ஹலோ, வணக்கம் சார், நான் தான் ஆட்டோ டிரைவர் செல்வம் பேசுறேன். ஏலே, என்னடா புதுசா அறிமுகம் சொல்லித்தொல? நல்லா இருக்கேன் சார். வேற ஒண்ணும் இல்ல சார், நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு 2 சப்ஜெக்ட் சரியா எழுதலையா, அதான் காத்துறேன்னு சொல்லுது. 2000 ரூபான்றது கொஞ்சம் அதிகம் சொல்றாங்க. எனக்காக கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா சார்? ஏலே, உனக்கு என்ன மரம் கண்டு போச்சு? என்ன யார் நினைத்து யார்ட்ட பேசிட்டு இருக்க? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ல. சரி சார், சரி சார். எதுக்கு இப்படி பேசுறான்? என்னாச்சு? உங்களுக்காக பேசி கம்மி பண்ணிட்டேங்க. 2 சப்ஜெக்ட்டுக்கு 2000 ரூபா கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க.
லேட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ண முடியும். சரிங்க, உட்காருங்க, என் நம்பர் தரேன்.